இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியலில் அமிர்தா ஒரு சின்ன விஷயத்த சொன்னாங்க, என்னென்னா நாளைக்கு எங்கள் அம்மா வராங்க ஊர்லேருந்து அப்படின்ட்டு. ஸோ இப்போ எழிலுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எழிலுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடக்க போகுது. என்னென்னா அவங்க தன்னுடைய மகளுக்காக வந்து எழில பொண்ணு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏற்கனவே வந்து மாமியார் மாமனாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு. இவங்களுக்கும் பிடிச்சி போய் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து உங்கள் அம்மா கிட்ட பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எழிலும் இது நடந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் நடக்காது இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே அவருக்கு ஒரு கனவும் வந்துச்சு. அந்த கனவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் அமிர்தா கிட்ட தன் காதலை சொல்கிற மாதிரியும் அவங்க அதை ஏற்றுக்கிற மாதிரி போயிட்டு கடைசியில் வந்து சிரிக்கிற மாதிரியும் சிரிஞ்ச ஒரு மாதிரி நெகிழ்ச்சி ஆகிற மாதிரிலாம் காட்சிகள் காமிக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக நடக்க போகிறது திருப்பி திருப்பி இப்போ நமக்கு யோசிச்சு பார்த்தா நல்லாவே தோன்றது. அவருக்கு அவங்களுக்கு அமிர்தாவுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு குழந்தை இருக்கணும். ஆக்சிடென்ட் கணேஷுக்காக இருந்த போது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. குழந்தை இருந்துச்சு, குழந்தை எங்கள் அம்மா கூட இருந்துச்சு. அதை நான் வந்து அப்போ சொல்ல வேணாம் நேராக காமிக்கலாம்னு நினச்சேன். இதான் என்னோடய குழந்தை அப்படின்னு சொன்ன உடனே எழில் தன்னுடைய காதலை சொல்லாமல் அதிர்ச்சி ஆகிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்னு குழம்பி போய் நிற்கிறது தான் கதையோட இன்னொரு சைடாக இருக்குன்னு தோணுது. ஸோ ஏற்கனவே விதவையாக இருக்கிறது ஒரு பக்கம், கைம்பெண்ணாக இருக்கிறது ஒரு பக்கம், கைம்பெண்ணாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு கை குழந்தையும் கையில் இருக்குது அப்படிங்கும் போது இவங்களை வந்து நம்ம ஏற்றுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற குழப்பம், நம்ம வீட்டில் எல்லாரும் ஒத்துப்பாங்களா மாட்டாங்களாங்கிற குழப்பம், இதெல்லாம் தான் வச்சு கதையில் இன்னொரு சைடு போக போகுதுன்னு தோணுது. உங்களுக்கு இது நடக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை நான் சும்மா அதை அடிச்சு விட்ற மாதிரி தோணுதாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு